ஏய் ஊத்துறா மாப்பிள்ள, என்னடா தம்ம துண்டு ஊத்தினுக்கிற, நல்லா ஊத்துறா. என்னடா இத்தனை நாள் சரக்கு எடுக்கிற, இது கொடுத்தல எவ்வளவு தண்ணி வைக்கணும்னு தெரியல உனக்கு. எழுத்துறா கொஞ்சம் கிடைக்கல. தண்ணியே ஊத்திட்டு என்னடா டேய், இவன வந்து அவனை போடுற மாப்ள, அவனை புடி மாப்ள. என்னடா பண்றது, எவ்வளவு கஷ்டம் குடும்பத்துல இந்த லவ் பண்ண, லவ் பண்ற பொண்ணு விட்டு போயிடுச்சு, ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னா என்னடா சொல்ல, நீதான் இன்னொரு நல்லா படிப்ப, ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்ப, எல்லாத்தையும் நல்லா இது பண்ணுவ. என்னடா பண்றது, லவ் பண்ணி தொலைச்ச, நீ நயம், நீ நல்லா இருக்க, என்னால இப்படி இருக்க முடியல. லவ் பண்ண எல்லாம் விட்டு போயிடுச்சு, போர்டு கட்டி மாட்டேன், குடிக்காரன் ஆயிட்டா இப்போ நடக்கும். அது விட்டு தொலை வேண்டியதான அந்த கருமத்தை எங்கடா விட முடியுது, குச்சாதான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குது. அப்படியே மனசு எடுத்து வெளில போடா, மனசுக்கு ஆறுதலா இருக்கான். என்ன பண்றது, சரி நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன நல்ல லைஃப், ஆண்டவர் கிருபையால ஒரு ஐடி வேலை, அவரோட ஊழியத்தை செஞ்சுட்டு அப்படியே வீட்டுல ஃபேமிலியோட நல்லா போயிட்டு இருக்கு. நான் இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இங்க ஊருக்கு வந்தேன், சரி அப்படியே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸையும் பாக்கலாம்னு பாரு, நீங்க உட்காந்துருக்க நல்லா இருப்பான்னு பார்த்தா இப்படி நாசமா போயிருக்கேன். என்ன பண்றதுடா, சரி இல்ல வர்றதுக்கு வெளில வரதுக்கு ஐடியா இருக்கா இல்லையா? எங்கடா மனசு அப்பப்போ கஷ்டமா வர, என்ன பண்றதுன்னே தெரியல, ஐடியா இருக்கு பட் நம்மளால முடியலையே, அப்ப மனசு கஷ்டமாவுது. உன்னால என்னைக்குமே முடியாது, நீ என்னதான் நினைச்சாலும் உன்னால முடியாது. ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நீ போனா உன்னால கண்டிப்பா, உன்னால முடியாது, அவரு கண்டிப்பா உன்ன மாத்துவாரு. நீ நினைச்சே பாக்க முடியாது, நானா இப்படி மாறிட்டேன் அப்படின்ட்டு. அவர்கிட்ட போறியா? உனக்கு மாறணும்னு ஆசை இருக்கா? கண்டிப்பா நீ முழுசா அவரை நம்பணும். நம்புவியா இல்ல பாதியோட விட்டு போயிடுவியா? நீ நம்புன்னு அவனுக்காக பிரேயர் பண்ற, ஏசப்பா நீ ஏத்துக்கிட்டீங்க இந்த குடி பழக்கம், நீ ஒரு பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி 1000 பொண்ணு விட்டு போனாலும் உனக்கு கவலை வராது. ஏன்னா ஏசப்பா வந்து உனக்காக உயிரை விட்டாரு, உயிரை விட்டு உனக்கு மறுபடியும் 3 நாள் உயிரோட இருந்துச்சாரு. சரியா, நீ அவரை ஏத்துக்கோ, நான் உனக்காக பிரேயர் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். மகனே ஆசீர்வாதிங்க ஆண்டவரே, குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தாங்க, அப்படி அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, நன்றி ஆண்டவரே, ஆமென். சோ ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வீட்டுல போய் பைபிள் எடுத்துட்டு வரேன், அதை டெய்லியும் படி. டெய்லியும் நீ பிரேயர் பண்ணா இப்படிதான் பண்ண, அப்படிதான் பண்ணல, உங்க அப்பாட்ட எப்படி பேசுவ? அதே மாதிரி நீ உங்க அப்பா ஏசப்பாட்ட நீ பேசலாம், என்னால இது விட முடியல, நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு பேசினாலே உன்னால சீக்கிரம் மாறிடும். கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் பைபிள் எடுத்துட்டு வரேன். மறுபடியும் இந்த குடி பாட்டில் எங்க அதெல்லாம் விடுதலை தருவார். நீ நிறைய பேருக்கு சாட்சியா இருப்ப, சரியா? கண்டிப்பா நான் உன மாறுவோம்ல, கண்டிப்பா என்னோட பயங்கரமாவே நீ மாறுவ. நீ நம்பணும் அவரை, ஏசப்பா அப்பேற்பட்ட தெய்வமாடா, அவரு நீ நினைக்கிறதோட பெரிய ஆள்ரா அவரு. நீ இது போல சொல்ல முன்னாடி சொல்ல யாருமே இல்லடா, சரி இப்ப தெரிஞ்சுக்கிட்டல்ல. கண்டிப்பா மாறு, கண்டிப்பா கண்டிப்பா ஒரு வருஷம் கழிச்சு நான் உன வித்தியாசமா வேற மாதிரி பாக்கணும், என்னோட பயங்கரமா பாக்கணும். போயிட்டு வரா. அப்பா நல்லவனே, நல்ல குடி சேர்ந்து நீ நல்லவன் ஆயிட்டே, இது புக் எல்லாம் வச்சு நீ கையில தூக்கி போடுவா, ஓனரோண்டு உட்காரலவா? டேய் உங்க கூட சேர்ந்து தானே நான் இப்படி இருக்கிறேன், அவன் பாட்டில வச்சிட கூடாரா, முதல்ல உங்களை உதைக்கணும்டா. உங்களுக்கு சவகாசமா நான் போறேன்டாப்பா. சரி நம்ம பைபிள் குத்துருக்கான், என்னதான் இருக்குன்னு படிப்போமே. என்னது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்போ மனுஷனால செய்யக்கூடாததெல்லாம் ஏசப்பா செய்வாரா?
அப்போ என் வாழ்க்கை இயேசப்ப மாற்ற முடியுமா? கண்டிப்பா எந்த மனுஷனாலையும் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது. கண்டிப்பா இயேசப்ப என் வாழ்க்கையை மாற்றுவாங்க. நான் இங்கேயே இயேசப்பா நான் ஜெபிக்க போறேன். இயேசப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நீங்க சொல்லிருக்கீங்கல்ல மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் சொல்லிட்டு. நான் படிச்சு இப்பதான் பைபிள்ல, நீங்க என் வாழ்க்கைய மாத்துங்க. நான் குடிக்க கூடாது, எந்த போதை பழக்கத்துக்கும் அடிமையாக கூடாது, என் வாழ்க்கைய மாத்துங்க. நான் எல்லாரும் போல நானும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும். உண்மையே சார்ந்திருக்கணும். எப்போதும் உண்மையே நாங்கள் கும்பிடணும். எனக்கு உதவி செய்யுங்க. உங்க நம்புறேன் சப்பா. ஆமேன். ஊத்து ஊத்து மாப்பிள, இந்த இடத்துக்கு வந்தாலே ராசியான இடம்பா இருக்குப்பா. அது எப்படி ராசியான இடம் சொல்ற? காசுல கை, இந்த இடத்துக்கு வந்தாலே காசு கைக்கு வந்துருது. இல்ல எங்க வீட்டுல ஏழு தேவை தண்ணி தண்ணி வராம எங்க வீட்டுல 6000 ரூபாய் கொடுத்தாங்களா? அந்த 6000 ரூபாய் தான் பேசுது தண்ணியா. போடு போடு. என்னமோ தெரியல, எங்களுக்குதான் காசே கொடுக்கலப்பா. சகோதரரே, இது போலதான் நாங்களும் இந்த இடத்துல குறிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் எங்களுக்கு ஒத்து வந்து இயேசுவை பற்றி சொன்னதுனால, நாங்கள் இயேசுப்பாவை ஏற்றுக்கிட்டனால எங்கள் வாழ்க்கை பாருங்கள் மாறிடுச்சு. நாங்களும் உங்களை போல தான் இப்படி தான் குடிச்சிட்டு இருந்தோம். நீங்கள் அவங்கள மாதிரி குடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமாங்க, குடிச்சிருந்தால தான் எங்கள் எங்களை உங்களை போல தான் எங்களுக்கும் ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்களும் மாறுவீங்க. ஏசப்பா ஏத்துக்கோ. ஏசப்பா தான் எங்களை மாத்தினாரு. எங்களுக்கும் எங்க ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. நாங்களும் இது பண்ண இதே டைம்ல இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தோம். அப்ப எங்க ஃப்ரெண்டு வந்தாரு, அவர் வந்து ஏசப்பா ஏத்துக்கோடா, ஏசப்பா வாழ்க்கையை மாத்துவாரன்னு சொல்லும்போது எவ்வளவு கஷ்டமானா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்க மாறினதுனால எங்க வாழ்க்கை பாருங்க எப்படி மாறி இருக்கு. நீங்களும் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டீங்கன்னா, ஏசப்பா தான் எல்லாத்துக்கும் நம்ம நன்மை தருகிறோம் நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பா மாத்துவாங்க. நீங்க சரி மாப்பிள, ஏதோ பச்சு சொல்றாரு, இந்த ஒரு தப்பா கேட்டு பாப்போம். கண்டிப்பா 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 ஏசப்பா உங்களுக்கு. சரிப்பா சரிதான், இந்த பைபிளை படிச்சு பாருங்க. இதுதான் ஏசப்பா பேசுன வார்த்தைகள் எல்லாமே இருக்கு. இந்த வார்த்தைங்க நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்களும் எங்களை போல நல்லா மாறலாம். பைபிள் இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பைபிள் நீங்க படிச்சீங்க, படிங்க, கண்டிப்பா ஏசப்பா ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தவிர எங்களை போல நீங்களும் நல்லா மாறிடலாம். நல்லா எந்த கெட்ட பழக்கம் இருக்காது. நீங்க எந்த எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், நீங்க லவ் பிரச்சனை இருக்கலாம், இல்ல வீட்டு கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்ல சண்டைகள், எல்லாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஏசப்பா நம்புனீங்கன்னா எல்லாமே உங்களை விட்டு போடும். எல்லாமே மாறி போகும். உங்க வாழ்க்கையை ஒரு அழகா மாறிடும். நானும் பச்சிருந்தேன்பா, நல்லா பச்சிருந்தேன்பா. என் நேரம் இப்படி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பச்சை மாறுன்னு சொல்ற ஏதோ நீ என் வாழ்க்கை எப்படியோ போயிருந்தா நீ எனக்கு நல்லா அறிவுரை சொல்லி என்னை இப்ப நல்லா பண்ணிருக்க. நம்ம எப்படி சேர்ந்து குச்சுமோ அதே மாதிரி சேர்ந்து இந்த உலகத்தை கலக்கலாம் வாடா. ஏசப்பா பத்தி எல்லாருக்கும் சொல்லலாமா? கண்டிப்பா கண்டிப்பா வாடா. இது போலதாங்க நம்ம வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் நம்ம அகப்பட்டிருக்கலாம். குடியில, போதை வஸ்துக்கள்ல, கடன் தொலையில, பிரச்சனையில, லவ் பிரச்சனையில நிறைய கடன் பட்டிருக்கலாம், நிறைய பிரச்சனைல இருக்கலாம். நாமளும் ஏசப்போ எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ, ஏசப்போ எப்போ நம்புகிறோமோ, நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். எங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் மாற்றம் வந்துச்சு. நாங்களும் எத்தனையோ பாவத்தில் அகப்பட்டிருந்தோம். ஆனால் ஏசப்போவை ஏற்றுக்கிட்டு ஏசப்போ எங்கள் இது எல்லாத்தையுமே மாற்றுவாரன்னு நம்பும் பொழுது எங்கள் வாழ்க்கை மாறிச்சு. நாங்களும் இப்படி அழகாக மாறிட்டோம் சரிங்களா. நீங்களும் ஏசப்போவை நம்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாங்க. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஏசப்போவில் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வசனம் சொல்லுது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷரால் கூடாத பல காரியங்கள் இருக்கு, ஆனால் ஏசப்போவில் எல்லாமே கூடும். ஏசப்போவை நம்புங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். அமீன். நீயோ ஃபர்ஸ்ட் என்ன நீயோ தொத்தாமி தொத்திரியான்னு பார்த்துட்டு போடாது. ரிலாக்ஸ், ஜாலியாக பேசு.